பள்ளி நிகழ்ச்சியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னை அசோக் நகர் அரசு பள்ளி கருத்தரங்கில் ஆன்மீக சொற்பொழிவு என்ற பெயரில் மகாவிஷ்ணு என்பவர் மறுபிறவி குறித்து பேசியது சர்ச்சையானது. மாற்றுத்திறனாளிகள் குறித்தும் சர்ச்சை கருத்தை தெரிவித்துள்ளார். மகாவிஷ்ணு பேசியதற்கு கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் சொற்பொழிவு நடத்தப்பட்ட அரசு பள்ளியில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், பள்ளி நிகழ்ச்சிகளுக்கு அறிவு சார்ந்தவைகளை மட்டுமே அழைத்து வர வேண்டும் என்றும், பள்ளிக்கு யாரை அழைக்க வேண்டும் என ஆசிரியர்களுக்கு தெரிய வேண்டும் எனவும் கூறினார். 4 நாட்களுக்குள் விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், இந்த நடவடிக்கை இதுபோன்ற நிகழ்வுகள் அரசு பள்ளிகளில் நடக்காத வகையில் ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது என்பது வேதனைக்குரியது என்பதை சொல்வதை காட்டிலும் இது கண்டிக்கக்கூடியதாக, கண்டனத்திற்குரியதாகத்தான் ஒரு அமைச்சராக நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்கின்றேன். இது தவறு யார் செய்தாலும் சரி, அதுக்குரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். கண் பார்வை இல்லை என்று சொல்லாமல் தன்னுடைய கல்வி அறிவு கொண்டு எப்படி கேள்வி கேட்டார்ங்கிறதே எனக்கு அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கின்றது. அதனால் தான் அந்த மேடையில் அவர் ஏற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். நான் இது நீங்கள் சொன்னது போல் அவரிடம் அவர் வாக்குவாதம் செய்திருக்கிறது எல்லாம் நான் அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்கேன் நான். பட் அவர் அது சார்ந்து அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுக்கறதும் கொடுக்காது அவருடைய விஷயம், அது அவருடைய இஷ்டம் என்று சொன்னாலும், எங்களை பொறுத்தவரைக்கும் அந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்து கொண்டு கண்டிப்பாக அவர் மீது, அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தான் துறை அமைச்சர். ஏன்னா இது ஏன் ப்ரமிசஸ், ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசி போயிருக்கிறீன்னு என்னோட ஆசிரியரை வந்து நீ வந்து அவமானப்படுத்திட்டு போயிருக்கிறார். அதனால் ஒன்று நான் அவ்வளோ சீக்கிரம் நான் சும்மான விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் அடுத்த திட்டமாக தெரிவித்துக்கொள்ளேன்.